ஸோ வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர் நம்ம க்யூங் தீரி சம்மந்தமாக உள்ள பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இப்போது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது கொஷின்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்டிருப்பாங்க ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட் கேட் டூ தௌசண்ட் செவன்டீன் செட் டு அகெயின் ஆஃப்டர்நூன் செஷன் ஃபார் அ சிங்கிள் சர்வர் சிஸ்டம் இத் பாய்ஸ் ஆன் அரைவல் அண்ட் எக்ஸ்பிரன்ஷியல் சர்வீஸ் டைம் த அரைவல் ரேட் இஸ் டுவெல் பெர் அவர் ஸோ கிளியராகவே பெர் ஹவர் கொடுத்துட்டாங்க அரைவல் ரேட்டுங்கிறதையும் கொடுத்துட்டாங்க ஸோ லேம்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விச் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் வில் ப்ரொவைட் ஏர் ஸ்டெடி ஸ்டேட் ஃபைனைட் கியூ லென்த் ஓகே ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா முதல்ல என்ன நீங்கள் மெக்கானிக்கலில் தாராளமாக இதை கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பீங்க ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்யூவில் வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னு வைங்க இப்போது அரைவல் ரேட்டும் டிபார்ச்சர் ரேட்டும் கரெக்டாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு வைங்க நீங்கள் ஸ்டடி ஸ்டேட் ஸ்டே ஸ்டடி ஃப்ளூ எனர்ஜி படிச்சிருப்பீங்க படிச்சுருப்பீங்க ஸோ ஓப்பன் சிஸ்டமில் ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எவ்வளோ மாஸ் பர் செகண்ட் ஆஃப் ஸ்டீம் வந்து ஸ்டீம் டர்பைன் குள்ள நல்ல எதுவும் அதே மாஸ் பர் செகண்ட் ஆஃப் ஸ்டீம் தான் வெளியில் போகுது அப்படின்னா யூ கேன் கால் தட் அ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஃபைனட் கியூ அப்படின்னா எப்போ சொல்லலாம் அப்படின்னா அரைவல் ரேட்டும் டிபார்ச்சர் ரேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஈக்குவலாக இருக்கணும் இல்லை இந்த கேஸுக்கு வந்து நம்ம அதிகமாக கூட வச்சுக்கலாம் ஸோ ஃபார் சிங்கிள் சர்வர் வித் பாய்ஸ் ஆன் அரைவல் எக்ஸ்போனன்ஷியல் சர்வீஸ் டைம் த அரைவல் ரேட் ஈஸ் டுவெல் பர் அவர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேட்ஸ் வில் ப்ரொவைட் அஸ்டடி ஸ்டேட் ஃபைனட் கியூ லென்த் ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர் அவர் அவங்க வந்து முதலே அரைவல் ரேட் கொடுத்துட்டாங்க உங்கள்கிட்ட சர்வீஸ் ரேட்டை வச்சு தான் அவங்க கொ அவங்க வந்து கொஷினே வந்து எதிர்பார்க்குறாங்க அதாவது எந்த எந்த இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ஃபைன் நெட் கியூவிலேருந்து மெயின்டைன் பண்ணணும் செகண்ட் வந்து டென் பர் அவர் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர் அவர் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பர் அவர் ஓகே ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படித்தது வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அதே மாதிரியே தான் இந்த இதுவும் ஸோ அரைவல் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பர் அவர் கொடுத்துருக்காங்க பட் ஃபார் ஃபைனட் க்யூ லென்த் டிபாச்சர் ரேட் வந்து கொஞ்சம் அரைவல் ரேட்டை விட அதிகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் வந்து க்யூ லென்த்தை வந்து வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ அப்போ சர்வீஸ் ரேட் ஷுட் பி டெஃபினெட்லி கிரேட்டர் தேன் த அரைவல் ரேட் ஓகேவா ஸோ அப்போ தான் உள்ள ஒருத்தர் வர வர உங்களுக்கு வந்து கரெக்டாக சர்வீஸ் ரேட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ஒன்றை விட அதிகமாக இருந்தால் தான் அறைகள் ரேட்டை விட அப்போ தான் வந்து நீங்கள் பண்ண முடியும் ஸோ அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா டுவெல் பர் ஹவர் உங்களுக்கு அறையல் ரேட் அப்படின்னா டுவெலுக்கு மினிமம் மேலே இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் க்யூலேருந்து லென்த்து பண்ண முடியும் ஃபைனட் க்யூலேருந்து லென்த்து பண்ண முடியும் ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 24. ஃபோர் டுவெல் சூஸ் நான் ஒரு காக உங்களுக்கு ஸ்டடி ஃப்ளோன்னா என்னங்கிறத சொன்னேன் ஓகேவா இங்க ஸ்டடி ஸ்டேட் நம்ம இவங்க லென்த் மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது நம்ம இதில் பார்க்குறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா arrival rate இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரேட் ஆர் டிபாஜிட் ரேட் இதில் சர்வீஸ் ரேட்டும் டு ரேட்டும் ரேட்டு எக்ஸாக்டாக ஈக்குவலாக மெயின்டெயின் பண்ணுறத விட சர்வீஸ் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் அட் கியூ லென்த் ஆர் ஸ்டடி ஸ்டேட் ஃபைன் அட் கியூ லெந்து நம்மளால் மெயின்டெயின் பண்ண முடியும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரொம்ப ட்ரிக்கான கொஷன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் குள்ளே போகலாம் ஸோ த அரைவல் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஓவர ஃபிக்ஸட் டைம் இன்டர்வல் இன் எ பேங்க் ஃபாலோ எ பாய்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அன் ஆவரேஜ் மீன் அப்படின்னாலும் ஒன்று தான் ஆவரேஜ்னாலும் ஒன்று தான் ஆஃப் தேர்ட்டி கஸ்டமர்ஸ் பெர் அவர் ஸோ அப்போது இது வந்து ரேட் தான் அரைவல் ரேட் தான் இதை கொடுத்திருக்காங்க lambda, probability that the time between successive customer arrival between 1 and 3 minutes டேஷ் dash, டு டே சிமல் ப்ளேசஸ் ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேருந்து மூணாவது நிமிஷத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்து ப்ராபபிளி அந்த கஸ்டமர்ஸ் வந்து வராங்க அப்படின்னு ரெண்டு successive uh, customer arrival வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா so ரெண்டு டைம் பீரியட் கொடுத்துட்டு அது ரெண்டு டைம் பீரியடுக்கு நடுவில் வந்து வாட் is the probability தட் ஹவு many கஸ்டமர்ஸ் வில் அரைவ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட கொடுத்துருக்க ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஆர் ஆவரேஜ் அரைவல் ரேட் மட்டும் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி கஸ்டமர்ஸ் பர் ஹவர் ஓகே ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் எப்போவுமே ரெண்டு இன்டர்வல் கேட்டாங்க அப்படின்னா ஒரு இன்டர்வல் வந்து நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிங்க ஓகேவா ஸோ ஏன்னா இரைவல் நம்ம போனோம் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணணும்னு கூட நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் ஸோ ப்ராபிலிட்டி பிட்வீன் நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மினிட்டுக்கும் த்ரீ மினிட்டுக்கும் நடுவில் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜீரோ டு ஒன் கம்பேரிசன் போகிறேன் ஸோ ஜென்ரல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டா இன்டூ டி ஒன் மைனஸ் டி நாட் ஓகே ஸோ இப்போது இது வந்து டி நாட்டு ஜீரோ இது வந்து டி ஒன் ஒன் ஸோ அந்த ரெண்டு வேலையும் நான் இங்கே சப்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேம்டா ஸோ அந்த லேம்டா வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி கஸ்டமர்ஸ் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை மினிட்டுக்கு மாற்றிக்கோங்க ஓகேவா ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு power மைனஸ் தேர்ட்டி into 1 minus 0, அது இதை வச்சு பண்ணுறது by 60. ஓகே ஸோ இதை simplify பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ நைன் ஃபோர் வருது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் மினிட்டுக்கும் த்ரீ மினிட்டுக்கும் நடுவில் கேட்டிருக்காங்க நம்ம 0 to ஒன் ஆல்ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஜீரோ to த்ரீ பண்ண போகிறேன் அப்புறம் அதை ரெண்டி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ கிடச்சிடும் ஓகே ஸோ இப்போ நான் வந்து ப்ராபிலிட்டி டைம் பிட்வின் ஜீரோ அண்ட் த்ரீ பண்ண போகிறேன் ஸோ அதே தான் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டா டி டூ மைனஸ் டி நாட் ஸோ இங்கே எப்படி டி ஒன் மைனஸ் டி நாட் பார்த்தோம் டி நாட் அப்படிங்கிறது ஜீரோ டி ஒன் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மினிட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டி டூ மைனஸ் டி நாட் மறுபடியும் டி நாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டி டூ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ அண்ட் லேம்டா வேல்யூ நமக்கு தெரியும் ஓகே ஸோ அதே இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பண்ணும்போது எனக்கு பாயிண்ட் டபுள் செவன் சிக்ஸ் எயிட் வருது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் கொஷின் ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட்டுக்கு நடுவில் எவ்வளோ ப்ராபிலிட்டி அப்படிங்கிறது ஸோ அப்போ நமக்கு ஜீரோ டு த்ரீ ப்ராபிலிட்டி தெரியும் ஜீரோ டு ஒன் ப்ராபிலிட்டி தெரியும் ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்போது ரெண்டு டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ பாயிண்ட் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் எக்ஸாக்ட் ஆன்சராக இருந்தாலும் நீங்கள் பாயிண்ட் த்ரீ எயிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஆன்சருக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ள்ளே போகலாம் ஸோ இந்த கொஷின் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூ மார்க்ஸ் கொஷின் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் ஒன் மார்க்கில் என்ன பார்த்தீங்களோ கிட்டத்தட்ட அதே ஐடியா வச்சுட்டு நீங்கள் டூ மார்க்ஸ் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே அதே கான்செப்ட் கீழே தான் வரும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் ட்ரிக்கியாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆன் த ஆவரேஜ் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் அரைவ் அட் அ ப்ளேஸ் ஈச் ஹவர் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நூறு பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி க்ளியராக கொடுத்துருக்காங்க ஆவரேஜ்னு ஸோ நீங்கள் மீன் எடுத்துக்கலாம் ஆன் த ஆவரேஜ் த சர்வர் கேன் ப்ராசஸ் ஒன் டுவெண்ட்டி கஸ்டமர்ஸ் பெர் அவர் ஸோ இதுவும் ரேட்டு தான் க்ளியராக கொடுத்துருக்காங்க பெர் அவர் அப்படின்னு கேன் ப்ராசஸ் அப்படின்னா சர்வீஸ்னு அர்த்தம் ஸோ சர்வீஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் மியூ வாட் இஸ் அ ப்ரப்போஷன் ஆஃப் த டைம் த சர்வர் இஸ் ஐடில் சர்வர் ஐடிலாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இட் இஸ் பீன் ரெப்ரஸன்ட் அஸ் பி நாட் ஸோ பீ நாட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ரோ இது போட்டு கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த கொஷின் நைன்ட்டி ஃபைவ்ல கேட்டிருக்காங்க ஸோ லேம்டா வேல்யூ நம்ம கூட்ட கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் ஹவர் இன்வெர்ஸ் அண்ட் சர்வீஸ் ரேட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஒன் டுவெண்ட்டி ஹவர் இன்வெர்ஸ் அண்ட் பீ நாட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ விச் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ரோ அண்ட் ஒன் மைனஸ் ரோ அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா லேம்டா பை மியூ ஸோ நமக்கு லேண்டா வேலியும் தெரியும் மியூ வேலியூவும் தெரியும் அண்ட் ஒன் தெரியும் ஸோ பீ நாட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இட் இஸ் கமிங் அரவுண்ட் ஒன் பை சிக்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஷின் ரொம்ப ஈஸியாக டூ மார்க்ஸ் வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஸோ ஓகே ஸோ அட் அ ப்ரொடக்ஷன் மிஷின் ஸோ அட் a production மிஷின் பார்ட்ஸ் so arrive according to பாய்ஸ் poisson ப்ராசஸ் அட் the ரேட் ஆஃப் 0.35 த்ரீ ஃபைவ் பார்ட்ஸ் okay மினிட் ஓகே பெர் minute பெர் மினிட் ட்ரெண்டில் எது கொடுத்துருந்தாலும் ஓகே தான் ஸோ இது வந்து அரைவல் ரேட் ஸோ ப்ராசஸிங் டைம் ஃபார் த பார்ட்ஸ் ஹேவ் அன் எக்ஸ்பெரான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் ஆஃப் டூ மினிட்ஸ் இங்கே நீங்கள் கனி கவனிக்கணும் இது வந்து பெர் மினிட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து டேரக்டாக மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டைம் தான் இதை நீங்கள் ரேட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒன் டிவைடட் பை சர்வீஸ் டைம் போடணும் வாட் இஸ் அ ப்ராபிலிட்டி தட் அ ரேண்டம் பார்ட் அரைவல் ஃபைன்ஸ் தட் தெர் ஆர் ஆல்ரெடி எயிட் பார்ட்ஸ் இந்த சிஸ்டம் இப்போ ஒரு ரேண்டம் பார்ட் வந்து உள்ளே வருது அப்படின்னா ஆல்ரெடி எட்டு பார்ட் அந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபோர் செவன் ஆப்ஷன் பி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் செவன் சிக்ஸ் ஆப்ஷன் சி வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ அண்ட் ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டூ கொஷின் நைன்டி நைன் கேட்டில் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அடுத்த மூணு வருஷத்தை கேட்கவே இல்லை டூ மார்க்ஸில் ஸோ பார்க்கலாம் ஸோ லேம்பு வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர் மினிட் ஸோ மினிட் இன்வர்ஸ் வந்துடும் அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் டைம் தான் வந்து ஒன் கொடுத்துருக்காங்க டூ மினிட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் ரேட்டாக மாற்றணும் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து பார்த்து பண்ணுங்கள் ஒன் பை சர்வீஸ் டைம் போட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் ரேட்டாக மாற்றணும் ஓகேவா ஸோ மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் ஸோ நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ டூ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது ஒன் பை டூ மினிட்ஸ் கரெக்டாக சர்வீஸ் டைம் ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் வரும் ஸோ பாயிண்ட் ஃபைவ் மினிட் இன் ஓகே ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டுமே கிடச்சிருச்சு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் நம்பர் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன ஒரு க்யூவில் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் ப்ராபபிலிட்டியோட எக்ஸாக்ட் ஃபார்முலா ப்ராபபிலிட்டி தட் என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்யூ அப்படிங்கிறதுக்கு ஒன் மைனஸ் லேம்டா பை மியூ அண்ட் இது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பி நாட் அப்படிங்கிறது ஓகேவா இன் டூ லேம்டா பை மியூ ஹோல் பவர் என் ஓகே நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கொஷின் கூட பார்த்துருக்கோம் ஸோ பி நாட் ப்ளஸ் பி ஒன் ப்ளஸ் பி டூ அதை ரீகலெக்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் அப் டு டென்னு அந்த questionல பார்த்தோம் which இஸ் ஈக்குவல் டூ 1, and இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரோ பவர் ஜீரோ பி நாட் ப்ளஸ் அடுத்தது ரோ பவர் ஒன் பி நாட் ஸோ அதே மாதிரி நம்ம எழுதிட்டே வந்தோம் கரெக்டாக அதே மாதிரி இது என் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பி நாட் by பை ரோ பவர் என் ஏன்னா நமக்கு இங்கே எத்தனாவதுன்னு தெரியாது பட் இந்த எண் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்னா எட்டு பேர் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ எய்ட்டுங்கிறத சப்ஸ்க்ரைட் பண்ணிக்கிறோம் ஐ திங்க் லேண்டா மியூ வேல்யூஸ் எல்லாமே தெரியும் சப்ஸ்கிரைட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஸோ விட் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஸோ இப்போது இந்த கொஷனில் பாருங்கள் என்ன சிங்கிள் சர்வர் இன்ஃபைனிட் பாப்புலேஷன் ஸோ க்ளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த கெண்டால் ஃபார் ரெப்ரஸன்டேஷன் போய் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இன்ஃபைனிட் பாப்புலேஷனுங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க க்யூ மாடல் அரைவல்ஸ் ஃபாலோ பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வித் த மீன் லேண்டாஸ் ஈக்குவல் டு ஃபோர் பர் அவர் கிளியரா லேண்டா பெர் ரேட்டில் பெர் அவரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரேட் தான் சர்வீஸ் டைம் ஆர் எக்ஸ்பரன்ஷியல் வித் த மீன் சர்வீஸ் டைம் ஈக்குவல் டுவெல் மினிட்ஸ் ஸோ சர்வீஸ் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க டுவெல் மினிட்ஸ் அப்படின்னு முதல்ல நீங்கள் இதை வந்து ஹவருக்கு மாற்றிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரேட் சம் சம்குள்ளே போகணும் ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல் பை சிக்ஸ்டி ஃபோட்டான் அப்படின்னா ஹவர்ஸில் கிடச்சிரும் ஸோ அப்போது ஸோ ஒன் பை ஃபைவ் ஹவர் அப்படிங்கிற மாதிரி வருது சர்வீஸ் டைமு ஸோ உங்களுக்கு மியூ சர்வீஸ் ரேட் வேணும் அப்படின்னா ஒன் பை சர்வீஸ் டைம் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் பை ஃபைவ் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹவர் இன்வர்ஸ் ஓகேவா So the expected length of the queue, so இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஒன் மார்க்லேயும் நிறையா பார்த்துருக்கோம் லென்த் ஆஃப் த queue கேட்டிருக்காங்க LQ கேட்டிருக்காங்க uh, And, உங்களுக்கு LITTLE'S ஃபார்மலாவும் தெரியும் LQ WQ relate so, so, 4, and WQ க்யூவும் ரிலேட் பண்ணுறது ஸோ உங்களுக்கு WQ க்யூ ஃபார்முலா lambda வால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்னா போதும் உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும் ஸோ கேட் டூ கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் த்ரீ டூ தேர்ட் ஆப்ஷன் ஒன் வந்து அப்படின்னா ஸோ so, is, உங்களுக்கு லேம்டா கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹவர் இன்வர்ஸ் அண்ட் mu நம்ம பார்த்தோம் ஃபைவ் ஹவர் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் ஸோ நம்ம லெட்டஸ்ட் ஃபார்மில் பார்த்துருந்தோம் LQ இஸ் ஈக்வல் டு லேம்டா டைம்ஸ் டபிள்யூ உங்களுக்கு length of the கியூ தான் கொஷன் கேட்டிருக்காங்க இது வந்து வெயிட்டிங் டைம் இந்த க்யூ வெயிட்டிங் டைம் இந்த Q வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய கொஷ் கொஷினில் பார்த்துருக்கோம் லேம்டா mu மியூ இன் மைனஸ் இந்த வேல்யூவை நீங்கள் லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ லேம்டா ஸ்கொயர் வந்துடும் ஸோ அவ்வளோதான் இதை சப்ஸ்ட்ரூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்கியூ ஆன்சர் கிடைச்சிடும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் ஸோ அரைவல்ஸ் ஆன டெலிஃபோன் பூத் ஆர் கன்சிடர்ட் டு பி பாய்சன் ஓகே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது அங்கே வர பர்சன்ஸோட அரைவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ஃபாலோவிங் பாய்ச் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ரேண்டம் மேனர்

சப்போஸ் ஒருத்தர் உள்ளே வராருன்னா அவர் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க எப்போ வெயிட் பண்ணாமல் இருக்கணும் அவங்க யாரும் சர்வீஸ் எடுக்காமல் இருக்கணும் ஸோ அப்போனா என்ன கண்டிஷன் பி நாட் ஐடியல் கண்டிஷன் கேட்குறாங்கன்னு அர்த்தம் இப்படி ஈஸியாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம் ப்ராபிலிட்டி தேட் அண்ட் அரைவல் டஸ் நாட் ஹாவ் டு வெயிட் ஃபார் த சர்வீஸ் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க கொஷின் வந்து டூ தௌசண்ட் டூவில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாயிண்ட் த்ரீ ஆப்ஷன் பி பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் சி பாயிண்ட் செவன் அண்ட் ஆப்ஷன் டி பாயிண்ட் நைன் ஓகே ஸோ லேம்டாக க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சாரி அரைவல் டைமில் கொடுத்துருந்தாங்க நீங்கள் அரைவல் ரேட்டாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் ஒன் டிவைடட் பை அரைவல் டைம் ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்துடும் ஸோ நம்ம அப்போ வேணுன்னா பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ அரைவல் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து லேம்பா வேணும் விச் இஸ் அரைவல் ரேட் அப்போ ஒன் பை அரைவல் டைம் போடணும் ஸோ விச் மீன்ஸ் ஒன் பை டென் போடணும் ஓகே ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஒன் மினிட் டென் ஹவர்ஸ் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் டைமும் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் டைம்னு டேரெக்டாக சொல்லல லென்த் ஆஃப் த ஃபோன்கால் தான் இங்கே சர்வீஸ் கரெக்டாக ஸோ அது வந்து த்ரீ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சர்வீஸ் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மினிட்ஸ் ஸோ அப்போ சர்வீஸ் ரேட் வேணும் அப்படினா 1 பை சர்வீஸ் டைம் ஸோ which means it is 1 பை 3 ஓகேவா ஸோ அப்போ பாயிண்ட் த்ரீ த்ரீ வரும் ஓகே ஸோ இப்போது அதை தான் வந்து இங்கே நம்ம காமிச்சிருக்கோம் lambda நியூ value அண்ட் முன்னாடியே சொன்னேன் பி நாட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹி doesn't நீட் டு வெயிட் இன் த க்யூ ஃபார் டேக்கிங் சர்வீஸ் அதாவது IDLE இருக்கிறதுக்கான கண்டிஷன் ஸோ அது வந்து 1 மைனஸ் பி நாட்னு நமக்கு தெரியும் சாரி ஒன் மைனஸ் ரோ அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா இந்த ஃபார்மலு என்ன வச்சுக்கோங்க பி நாட் அப்படிங்கிறது ஒன் மைனஸ் ரோ ஆல்ரெடி ஒரு கொஷனில் பார்த்துருக்கோம் அண்ட் தென் ரோவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா பை மியூ ஸோ லேண்டா அண்ட் மியூ வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சப்ஸ்ட்யூட் பண்ணி சிப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் செவன் வருது ஸோ ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஹோப் யூ டேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ சூப்பரான ஒரு கொஷின் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக மெக்கானிக்கலுக்கு வந்து கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இப்போ இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர் கொஷின்ஸில் ஏ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ஏ மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ஃபெசிலிட்டி ஹேஸ் பாய்ஸ் ஆன் அரைவல் ரேட் நெகட்டிவ் எக்ஸ்பரன்ஷியல் சர்வீஸ் டைம் ஆப்ரேட்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் ஓகே முதல்ல யார் வராங்களோ அங்கே முதல்ல சர்வ் பண்ணப்படுவாங்க இன்னும் கியூவிங் டிசிப்ளின் நீங்கள் கியூவிங் டிசிப்ளின் கென்டாலி ரெப்ரஸன்டேஷனில் கியூவிங் டிசிப்ளின்கிற லாஸ்ட் லெட்டராக பார்த்துருப்பீங்க அதில் இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் செவ்வ பேஸிஸ் ஓகே ஸோ பிரேக் டவுன் அக்கர் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் த்ரீ பர் டே ஒரு நாளைக்கு மூணு பிரேக் டவுன் நடக்குது வித் த ரேஞ்ச் ஆஃப் ஜீரோ டு எயிட் ஓகே அவங்க மேக்ஸிமம் இதுவும் கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸ் க்ரூ கேன் சர்வீஸ் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் சிக்ஸ் மிஷின்ஸ் பர் டே வித் த ரேஞ்ச் ஆஃப் ஜீரோ டு செவன் த மீன் வெயிட்டிங் டைம் ஃபார் அன் ஐட்டம் டு பி சர்வீஸ்ட் உட் பி ஸோ உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பிரேக் டவுன் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக மூணு பர் டே அப்படின்னு நடக்குது வித் ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு மீனுங்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும் ஒரு என் பாயிண்ட் இருக்கணும் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீரோவாகவும் இருக்கலாம் என் பாயிண்ட் வந்து எயிட் வரைக்கும் இருக்கலாம் ஸோ ஆவரேஜாக த்ரீ பர் டே அப்படிங்கிற மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் க்ரோக் அண்ட் சர்வீஸ் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் சிக்ஸ் மிஷின்ஸ் பர் டேன்னு சொல்லியிருக்காங்க அதோட ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க ஜீரோ டு செவனு ஸோ மீன் வெயிட்டிங் டைம் என்ன ஃபார் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன் பை சிக்ஸ் டே ஆப்ஷன் பி ஒன் பை தேர்ட் டே ஆப்ஷன் சி ஒன் டே ஆப்ஷன் டி வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் டூ தௌசண்ட் ஃபோரில் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ சொல்யூஷனில் போகலாம் ஸோ அவங்க க்ளியராக கொடுத்துருக்காங்க லேம்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பர் டே ஸோ பெர் டே அப்படின்னா நீங்கள் வந்து டே இன்வர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் த்ரீ பர் டே பெர்லாம் கொடுத்துருக்காங்கனாலே நம்ம இது வரைக்கும் பெர் மினிட் பெர் ஹவர் தான் பார்த்துருப்போம் ஸோ அதனால் இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு த்ரீ பெர் டேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இட் ஷுட் பி லேண்டாக அரைவல் ஓகே அண்ட் தென் அரைவல்னு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா அந்தளவுக்கு தான் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பேர் ஆகுது ஓகே அடுத்த சர்வீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து சிக்ஸ் மிஷின்ஸ் வரைக்கும் பண்ண முடியும் ஆன் ஆன் ஆவரேஜ் அப்படின்னா ஸோ அப்போது சிக்ஸ் பர் டே கொடுத்துருந்தாங்க ஸோ சிக்ஸ் டே இன்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் ரேட் ஆயிரும் ஓகே அவங்க வந்து கிளியராக கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் வெயிட்டிங் டைம் ஆஃப் அன் ஐட்டம் டு பி சர்விஸ்ட் ஸோ அப்போது வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம் கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் க்யூவில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து டபுள்யூ க்யூ ஆயிரும் டப்ளியூஎஸ் அப்படிங்கிறது வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான் கரெக்டாக நீங்கள் சர்வீஸ் எடுப்பீங்க ஓகேவா ஸோ க்ளியராக கொடுத்துருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மீன் வெயிட்டிங் டைம் ஃபார் த ஐட்டம் டு பி சர்வீஸ்டுன்னு கேட்டிருக்காங்க மீன் ஐட் மீன் வெயிட்டிங் டைம் இந்த க்யூ அப்படின்னு கேட்கல அப்படின்னா டப்ளியூ கியூ கண்டுபிடிச்சிருக்கலாம் ஸோ டபிள்யூஎஸ் கேட்டிருக்காங்க விச் இஸ் ஒன் பை மியூ மைனஸ் லேமரா ஸோ சப்ஸ்க்ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை த்ரீ டேஸ் வருது நீங்கள் அப்படியே ஃபிராக்ஷன்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷனும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் கொஷின் ஒன்று பண்ணலாம் ஸோ அதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஸோ ஜாப்ஸ் அரைவட்ட ஃபெசிலிட்டி அண்ட் அண்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃபைவ் இன் அண்ட் எயிட் ஹவர் ஷிஃப்ட் ஒரு எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டில் ஆவரேஜாக ஒரு அஞ்சு ஜாப்ஸ் வந்து ஃபெசிலிட்டிக்கு அரைவாகுது

ஓகே ஸோ கொஷின் வேணால் மறுபடியும் பார்த்துக்கோங்க ஜாப்ஸ் அரைவட்ட ஃபெசிலிட்டி அண்ட் அண்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஃபைவ் இன் அன் எயிட் ஹவர் ஷிஃப்ட் அண்ட் அரைவல் ரேட் ஃபாலோ பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சர்வீஸ் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது நிமிஷம் அண்ட் தட் ஃபாலோஸ் எக்ஸ்பெரான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடியல் டைம் இன் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ லேம்டா அப்படிங்கிறது நமக்கு அரைவல் ரேட்டுன்னு தெரியும் ஸோ நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் பை டைம் டேக்கன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணி நேரத்தில் அஞ்சு அரைவல் ஸோ அப்போ ஃபைவ் பை எயிட் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ ஃபைவ் பை எயிட் ஹவர் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் அண்ட் சர்வீஸ் ரேட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டிபார்ச்சர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் சர்வீஸ் டிவைட் பை இட் டைம் டேக்கன் இப்போது நீங்கள் அதை வந்து அதான் ஒன் பை சர்வீஸ் டைம்னு சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு சர்வீஸ் டைம் தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் நியாயப்படி இது ஹவர்ஸ்க்கு மாற்றிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க ஸோ ஒன் சாரி ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்குது அது ஹவர்ஸ்க்கு முதல்ல மாற்றணும் ஸோ அப்போது டூ பை த்ரீ வந்திருக்கும் கரெக்டாக நீங்கள் ரேட்டுக்கு மாற்றிருந்தீங்க அப்படின்னா ஒன் பை சர்வீஸ் டைம் போட்டிருப்பீங்க ஒன் பை டூ பை த்ரீ ஸோ அப்போ த்ரீ பை டூ வந்திருக்கும் உங்களுக்கு ஆன்சர் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பை டூ வந்துருச்சு த்ரீ பை டூ ஹவர் இன்வெர்ஸ் ஓகேவா ஓகே இப்போது ப்ராபிலிட்டி ஆஃப் ஐடில்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ கஸ்டமர் இந்த சிஸ்டம் ஸோ பி நாட் அது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒன் மைனஸ் ரோ அண்ட் ரோ தான் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் விச் இஸ் லேண்டா பை மியூ ஸோ அதை சப்ஜெக்ட் பண்ணிணா செவன் பை டுவெல் வருது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபிலிட்டி கேட்கல க்ளியாக பாருங்கள் கொஷினை நான் கூட உங்களுக்கு ப்ராபிலிட்டின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக ஐடில் டைம் இன் ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க ப்ராபிலிட்டி கேட்கல ஆனால் நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் பீயிங் ஐடில் வித் நோ கஸ்டமர்ஸ் ஆர் நோ ஜாப்ஸ் அப்படிங்கிறது வந்து செவன் பை டுவல்னு பார்த்துருக்கோம் இதை நீங்கள் ஹவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ப்ராபபிளி இப்போ ஐடல் டைம் இன் ஹவர்ஸ் வேணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடல்னஸ் எவ்வளோன்னு பாருங்கள் இன்டூ ஹவர்ஸ் பர் ஷிஃப்ட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஷிஃப்ட் எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டேட்டாவே எடுத்தீங்க டைம் டேக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணிநேரம் ஒரு ஷிஃப்ட்டு அதில் வந்து அரைவல் வந்து அஞ்சு ஸோ அப்போ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடில்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதை ஹவர்ஸ் பர் ஷிஃப்ட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இவர் கட்டிங் ஃபோர்டீன் பை த்ரீ ஹவர்ஸ் ஸோ இதுதான் ஐடல் டைம் இன் ஹவர்ஸ் ஸோ ப்ராபிலிட்டியில் கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹவர்ஸில் கேட்குறாங்க இல்லை டைமில் கேட்குறாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் ஃபோர்டீன் பை த்ரீ ஸோ ஹோப் யூ மைட் அவ் அண்டர்ஸ்டுட் அண்ட் இது நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ கிவிங் சிஸ்டம் வந்தால் உங்களால் கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன்ட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை